மின் தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நீதிக்காக இது ஒரு மாற்றத்திற்கான களம், ஏமாற்றத்தை தவிர்க்கும் களம். மக்களின் குரல்களை மக்களின் பிரதிநிதிகளாக வந்து இங்கு பங்கேற்று பலரும் உரையாற்றுகிறார்கள். இதன் மூலமாக மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதிக்காக களத்திலே இன்றைக்கு நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆன்லைன் வர்த்தகம் தடை செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு திசைகளிலிருந்து குரல் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக மருத்துவர்கள் சமீபமாக இந்த ஆன்லைன் வர்த்தகத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆன்லைன் வர்த்தகம் என்பது சமீபத்திலே உருவாகி கிட்டத்தட்ட 2003 இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வலிமடைந்திருக்கிறது. அந்த வர்த்தகத்தினுடைய சதவீதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்றைக்கு ஆன்லைன் வர்த்தகம் என்பது முன்னிலையில் வகிப்பதில் டெல்லி 88.50%, மும்பை 80.50%, அகமதாபாத் 78%, பெங்களூர் 73%, அதற்கு அடுத்தாற்போல் சென்னையுமாக பெரும்பெரும் நகரங்களில் பகாசூரங்களாக இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். சுதேசி இயக்கம், காந்தியம் என்றெல்லாம் ஒரு காலத்திலே அந்நிய உடைகளை எரித்தது, தமிழர்க்கென்று கப்பல் ஓட்டியது, இது எல்லாம் கேலியாகுகிற மாதிரியான ஒரு சூழலை இந்தியா இன்றைக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா அந்த நிர்பந்தத்திற்கு காரணம் 2009 $250 கோடி ஆக இருந்த ஆன்லைன் விற்பனை இன்றைக்கு 2015 $800 கோடி ஆக உயர்ந்து உள்ளது. இந்த 2023 $6,000 கோடி ஆக உயரும் என்று பல்வேறு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து விவாதிப்பதற்காக தொடர்ந்து இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து போராடி நேற்று கூட இரவு கூட ஒரு தொலைக்காட்சியிலே இதற்காக குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கிற அண்ணாச்சி தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை வெள்ளையன் அவர்கள் வந்திருக்க வணக்கம். வர்த்தக ஆய்வாளரும் நிபுணருமான கோபாலகிருஷ்ணன் வந்திருக்க வணக்கம். பல்வேறு மக்கள் பிரச்சனைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடி வருகிற டாக்டர் ரவீந்திரநாதன் வந்திருக்க வணக்கம். இப்போ இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வர்த்தகங்கிற முறையில் எல்லாரையும் திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறீர்கள். இன்றைக்கு விஜயகாந்த் கூட வந்து இது கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனால் வந்து உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, நாம் மறுபடியும் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை துவக்க வேண்டிய அளவுக்கு கட்டாயம் ஏற்படும் என்றெல்லாம் அவர்களாம் பேச, ராமதாஸ் விஜயகாந்த் போன்ற எல்லாருமே வந்து இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை கண்டித்து வருகிறார். ஆனால் ஆன்லைன் வர்த்தகம் என்பது தடுக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு எப்படி வந்து வீடியோ பேசிய சினிமாவில் தடுக்க முடியாதோ அதுபோல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே கம்யூனிஸ்டுகளெல்லாம் கம்ப்யூட்டர் கணினி வந்தால் வேலைவாய்ப்பு குறையும் என்றார்கள். இன்றைக்கு கணினி வந்திருக்கிறது, கணினி மூலமாக வேலைவாய்ப்பு குறைந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை நாம் நவீனத்தை எதிர்க்கிறோமோ அல்லது ஆன்லைன் வர்த்தகம் என்பது ஆபத்து தான். இந்த ஆன்லைன் வணிகம் என்பது ஒட்டுமொத்த சில்லறை வணிகத்தை, உள்நாட்டு வணிகத்தை அடியோடு நிர்மூலமாக்கிவிடும். தொடர்ந்து உலக வர்த்தக ஒப்பந்தத்துக்கு பிறகு, அதாவது உலக வர்த்தக ஒப்பந்தம் என்பது நம் நாட்டை எல்லா துறையிலும் முன்னேற்றுவதற்காக வரவில்லை, எந்த தொழில்நுட்பமும் அதனால் நமக்கு கிடைக்கவில்லை. நம் நாடு இன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னேறி இருப்பதற்கு கூட உலக வர்த்தக ஒப்பந்தம் காரணம் இல்லை. பணக்கார நாடுகள் இதுபோன்ற ஏழை நாடுகளை, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஏழை நாடுகளை கொள்ளையடிப்பதற்கு வகுக்கப்பட்ட ஒரு வஞ்சக திட்டம் தான் உலக வர்த்தக ஒப்பந்தம். அதன் விளைவாக தொடர்ந்து உள்நாட்டு வணிகத்தை அந்நியர்களிடம் அடகு வைத்து விட, அந்நியர்களின் காலடியில் சமர்ப்பித்து விட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து முயற்சித்து வந்தார்கள். அந்த வகையில் ஆன்லைன் வணிகம், அதாவது முன்பேற வணிகம் என்பதை கொண்டு வந்தார்கள். முன்பேற வணிகத்தின் மூலமாக உள்நாட்டு சந்தையில் ஒரு நிச்சயமற்ற விலைத்தன்மை, எந்த நேரத்தில் சரக்கு அதிகமாக வரும், எப்போது தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை நீண்ட காலமாக வணிகத்தில் இருக்கிற திறமையான வணிகர்களால் கூட அதை அனுமானிக்க முடியாது.
ஆகவே நிச்சயமற்ற விலைத்தன்மையால் வியாபாரம் சீர்குலைந்து வந்தது. இப்படி சீர்குலைத்து வந்ததையும் வணிகர்கள் சமாளித்து வந்தார்கள். அதன் பிறகு மதிப்பு கூடுதல் வரி என்கிற வரியை கொண்டு, ஏற்கனவே வரி விதிப்பு ஒன்று இருக்கிறது, இருக்க மதிப்பு கூடுதல் வரி என்கிற வரியை கொண்டு வந்தார்கள். இதன் மூலமாக வணிகர்களை வாட்டி வதைக்க முற்பட்டார்கள். இப்போது இந்த வரியை, அதாவது மதிப்பு கூடுதல் வரியையும் கைவிட்டுவிட்டு ஜிஎஸ்டி என்று கொண்டு வரப்போகிறார்களாம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதையும் விட்டுவிட்டு வேறு எதையாக கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள். இதெல்லாம் எதற்கு? அதாவது சட்டங்கள், இன்னும் அநேக திட்டங்கள் போட்டு உள்நாட்டு வணிகத்தை எப்படியாவது சீர்குலைத்து உள்நாட்டு வணிகத்தை அந்நியர்கள் கைப்பற்றி கொள்ள ஆட்சியாளர்கள் உதவியாக இருக்கிறார்கள். ஆனாலும் உள்நாட்டு வணிகர்கள் தொடர்ந்து தாக்குப்பிடித்து வருகிறார்கள் வணிகத்துறையில். இனி இந்த ஆன்லைன், அதாவது இணையதளம் மூலமாக பதிவு செய்து வாங்குகிற இந்த ஆன்லைன் மூலமாக வணிகத்தை அழித்து விட வேண்டும், வணிகத்தை இல்லாமலே ஆக்கிவிட வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு தான் இந்த வணிகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு விலை குறைவு என்கிற மாதிரி இருக்கலாம், இந்த கவர்ச்சியில் மக்கள் மயங்கலாம். ஆனால் இந்த மக்கள் ஒரு காலகட்டத்தில் உள்நாட்டு வணிகத்தில், அதாவது உள்நாட்டு வணிகர்களே இல்லை, வணிகம் இல்லை, உள்நாட்டு சிறு உற்பத்திகள் இல்லை என்கிற நிலை ஏற்பட்ட பிறகு, வெளிநாட்டு இந்த ஒரு சில ஆன்லைன் கம்பெனிகள் தான் என்று வந்த பிறகு அதிக விலைக்கும் விற்பார்கள், தரம் இல்லாமலும் விற்பார்கள். சரி, நீங்கள் இப்போ ஆனால் சொல்லிட்டே வரீங்க, அந்த இப்போது கடும் அளவிற்கு பருப்பு உயர்வுக்கும் இந்த ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பு இருக்கா? முழுவதுமாக ஆன்லைன் வர்த்தகம் தான் பருப்பு விலையேற்றத்துக்கு பெரிதும் காரணம். எல்லா பொருள்களும் விலையேற்றத்துக்கும் ஆன்லைன் வர்த்தகம் தான் காரணம். அதாவது உற்பத்தி குறைவால் விலை உயரலாம், அது எந்த அளவுக்கு உயரும், எந்த அளவுக்கு உற்பத்தி குறைவு என்பதை ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் இந்த தொழில் செய்கிற வணிகம் இந்த வணிகர்கள் யூகம் செய்து எங்கே குறைவாக கிடைக்கிறது அங்கேருந்து இறக்குமதி செய்வார்கள், செய்து விலையேற்றம் அதிகமாக ஏற்படாமல் பார்த்து கொள்வார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை. இப்போ எந்த பொருள் அதிகமாக சந்தையில் இருந்தாலும், அதிக விளைச்சல் ஏற்பட்டு இருந்தாலும் அதையெல்லாம் ஆன்லைன் வணிகம் செய்பவர்கள் கொள்முதல் செய்து அதை அதிகாரபூர்வமாக பதுக்கி வைப்பார்கள். அது பதுக்கல் என்கிற பெயரில் வராது, அதிகாரபூர்வமான பதுக்கல். ஆகவே விலையை நிர்ணயிப்பதே ஒரு சில இந்த ஆன்லைன், அதாவது முன்பேற வணிகம் செய்கிற கம்பெனிகள் தான். இந்த கம்பெனிகள் இயக்கு, இந்த கம்பெனிகளுக்கு தலைமை இடம் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது, அங்கேருந்து அவங்க இயக்குறாங்க. இதன் மூலமாக அந்த கம்பெனி பெரிதும் பயனடைகிறது. இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுகிற வர்த்தக சூதாடிகள், பெரும் பண முதலைகள் இதில் பயன்பெறுகிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆன்லைன் வர்த்தகத்தினால் விலை கூடும் என்று தெரிந்தாலும் இதை ஆட்சியாளர்களை அனுமதிப்பதுக்கு என்ன காரணம்? ஒரு பொருள், அது உள்தமர்ப்பாக இருக்கலாம், ஏதாவது வந்து சந்தைக்கு சேருவதற்குள்ள, நுகர்வோர் கைக்கு வந்து சேருவதற்குள் பல முறை வாங்கப்படுகிறது, பல முறை விற்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அதை முன்பதிவு செய்பவர்கள் வெறும் 5% பணம் கட்டினா போதும், சரி 100% பொருளை இருப்பு வைப்பார்கள். எப்போது கேட்டாலும் ஹேண்ட் டெலிவரி, எப்போது கேட்டாலும் கையில் கொடுக்கணும். அதனால தான் ஒரு உறவுக்கான பொருள்களை இருப்பு வைக்கிறார்கள். அதன் பிறகு இந்த வர்த்தகத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது குதிரை பந்தயத்தில் பணம் ஓடுபவர்களுக்கு கொஞ்சம் முதல்ல ஜாக்பாட் அடிக்கும் ஒரு முறை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆக அந்த சூதாட்டத்தை விட்டு அவர்கள் போய்விடாத அளவுக்கு அதையும் கையில் வைத்துக் கொள்வார்கள். இதை வைத்துக்கொண்டு தேவையான அளவுக்கு சரக்கை வெளியே விடுவாங்க, தேவையான அளவுக்கு வாங்கி பதுக்கியும் வைப்பார்கள். அந்த நெருக்கடியை ஏற்படுத்தாங்க, நெருக்கடியை விலையை நிர்ணயிப்பவர்களே இன்றைக்கு இந்த ஆன்லைன் சூதாடிகள் தான். ஆன்லைன் வர்த்தகத்துக்கு உடனடியாக முடிவு கட்டினால், இந்த பதுக்கல்ல இருக்கிற பொருட்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தால் உடனடியாக பருப்புல பாதியாக குறைஞ்சி போயிடுங்க. சரி சரி சார், கோபசன், அதாவது இப்போ இந்த இன்னொரு சின்ன விஷயம் சொல்லுங்க இல்லையா, இதுல இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சியாளர்களுக்கு முதல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஆமா, அப்போ நீங்க ஏத்து போறானீங்க இளைஞ்சீங்க, நீங்க அலையன்ஸ்க்கு எதிராக போறீங்க, பிக் பசாருக்கு எதிராக போறீங்க, ஆனா எதுவுமே நடக்கலையே. ஐயா, இப்போ வந்து பாரதிய ஜனதா அரசு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு அந்த ஆபத்து தெரியும். தெரிஞ்சிருந்தா கூட ஏன் இந்த யூக பேர வணிகம் என்கிற முன்பேர வணிகம் ஆன்லைன் வணிகம் இதை அனுமதிக்கிறாங்களே? ஏன்னா ஒவ்வொரு முறை விற்கிற போதும், ஒவ்வொரு முறை வாங்குற போதும், ஒரு நுகர்வோர் கைக்கு வர்றதுனால 10 தடவை 15 தடவை விற்கப்படலாம், வாங்கப்படலாம். ஒவ்வொரு தடவை விற்கப்படும் பொழுதும் வாங்கப்படும் பொழுதும் அரசாங்கத்துக்கு சர்வீஸ் டாக்ஸ் என்கிற சேவை வரி கிடைக்குதான். சேவை வரி வருமானம் தங்கள் கஜானாவில் வந்து விழுவதால் மக்கள் பாதிக்கிறத பற்றி கவலை இல்லாமல் இருக்காங்க. சரி, இதுதான் மக்கள் பாதிக்கிறத பற்றி
நம்ம ஆட்சியாளர்கள் கவலையே இல்லை, இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க துணையாக இருக்கிறது தான் இவங்களோட தலையாய கொள்மை கொள்கை. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க, ஒரு மீண்டும் சுதந்திர போராட்டம் நடத்தி தான் ஆகிற நிலையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே எவ்வளோ போராடி சுதந்திரம் பெற்றோம் அதெல்லாம் இன்றைக்கி மறந்துட்டு மீண்டும் சுதந்திர போராட்டம், இன்னொரு கிழக்கிந்திய கம்பெனி கலாச்சாரம் கட்டாயம் வரும் அந்த சூழ்நிலைக்கு உண்டாக்கி விட்டார்கள். ஆனால் இப்போ கூட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படி அந்நிய பொருள்களை துணிவை அந்நிய பொருளை தீக்கிரை ஆக்கினார்கள், தீக்கிரை ஆக்கினார் ரணில் காந்தி, நீங்கள் சொன்னீங்க. அதே போல் அந்நிய பொருள்களை புறக்கணிப்போம் என்று மக்கள் முன் வந்தால் ஆட்சியாளர்கள், அதாவது அந்நியருக்கு துணை போகிற ஆட்சியாளர்கள் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால. அப்போ தான் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை முறியடிக்க முடியும், இந்த மாதிரி வணிகங்கள்லாம் நாட்டில் நடக்காமல் தடுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு வருஷங்களாக போராடிக்கிட்டே இருக்கீங்க, பெப்சி அந்த இது மாதிரி நிறுவனங்களுக்கு எதிராக போராடினீங்க, ரிலையன்ஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு வர்றதுக்காக போராடினீங்க. ஆனால் அது வந்து அதையும் மீறி தானே அவர்கள் வந்து வர்த்தகத்தில் கொடிக்கிட்டி பறக்கிறாங்க இல்லையா? உண்மைதான். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இலங்கையில் ஈழ மக்கள் 1.5 லட்சம் பேர் கொண்டு புதைக்கப்பட்டாங்க. அப்போ இங்கே இருக்க எல்லாருமே போராடினாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பொதுவான அமைப்புகள் இன உணர்வாளர்கள் எல்லாம் போராடினாங்க. தீக்குளித்தார்கள், உண்ணாவிரதம் இருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கடையெடுப்பு நடத்துனாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, அங்கே 1.5 லட்சம் பேர் கொண்டு புதைத்து விட்டார். ஏன்னா இவங்க கடைசி வரைக்கும் நீடித்திருக்கவில்லை. தேர்தல் என்று வந்தவுடன் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும், நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு ஒட்டுமொத்த தமிழர்களும் சொல்லியிருந்தால் இந்திய அரசு ஈழ மக்களுடைய பிரச்சனை தலையிட்டு இருக்கோம், அந்த மக்கள் கொன்று புதைக்கப்படாமல் காப்பாற்றி இருக்கலாம். இப்போதும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பொன்னான வாய்ப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. இனி ஒரு விதி செய்வோம், அதை 2016 கடைபிடிப்போம் என்று அனைத்து அரசியல் கட்சியும் முடிவெடுக்கணும். அப்படி இல்லாமல் தேர்தல் நடந்தா இதெல்லாம் இருக்கும், அந்நிய ஆதிக்கம் இருக்கும், உலக வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும், ஆன்லைன் ட்ரேட் இருக்கும், இந்த யூகபேர வணிகம் இருக்கும், இதெல்லாம் இருக்க தேர்தல் வருகிறது என்றால் அந்த தேர்தலை ஓட்டு போடுறது என்பது என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன்னா அப்படி ஒரு தேர்தல் நடந்தா அது போலி தேர்தல் என்றுதான் என்னால் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, அதனால தலைவர் என்ன செய்யணும், போலி தேர்தல், அதனால இதை புறக்கணிக்கிறோம், இதுக்கெல்லாம் முடிவு வரணும், மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற வேண்டும், வந்தால்தான் தேர்தலில் போட்டி போடுவோம் என்று சொன்னாதான் என்ன? அது சரி, நல்ல புரட்சிகரமான விஷயம் தான். கோவரசன் சார், அதை சொல்லுங்க, இந்த ஆன்லைன் வர்த்தகம் இப்போ தவிர்க்கக்கூடியதா? ஏனென்றால் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய இப்போது இருக்கிற பரபரப்பான சூழலில் இந்த நேர மிச்சம், கால மிச்சம், அப்புறம் வந்து உட்கார்ந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த தேடுதலுக்கான சாய்ஸஸ் நிறைய இருக்குது. இந்த கம்பெனியில் வேண்டாம், இந்த கம்பெனியில் வாங்க அப்படிங்கிற சாய்ஸஸ் வந்து நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேயே கிடைக்குது. இதெல்லாம் வந்து மக்களுடைய பயனாளிகளுடைய நன்மையாக நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிங்க? நிச்சயமாக அதை இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜில் நீங்கள் சொன்ன புள்ளி விவரங்களில் ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அடுத்த 3, 5, 10 ஆண்டுகளில் இது வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆன்லைன் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக, ஒன்று ஆன்லைனில் வந்து ரீட்டைல், ஒன்று இன்னொன்று இந்த அக்ரிகல்ச்சர். இப்போ சொன்ன மாதிரியான இப்போ வந்து புத்தகத்துலேருந்து ஏரோப்ளைன் வரையில எல்லாம் வாங்குற மாதிரி கிடைக்கிறது, வாங்குற மாதிரி அதனுடைய ட்ரெண்ட் உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். அது எந்த விதத்துலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகள், அதாவது இப்போ அந்த அமேசான் அப்படிங்கிறது யூஎஸ் உடைய நிறுவனமாக இருந்தாலும் விற்பவர்கள் இந்தியாவிலேருந்து தான் விற்கிறாங்க. நான் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா அது கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ரீட்டைலர் எனக்கு கொடுப்பாரு, இல்லை டெல்லியில் இருக்கிறவர்கிட்ட நான் ஒரு டிவி வாங்குவேன். இது நான் நியூயார்க்லேருந்தோ இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்தோ பொருள் வாங்க போகிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பொருள் சென்னையிலேருந்து வாங்காமல் வேறு எங்கே இருந்தாலும் அவங்க குரியரில் அனுப்புவாங்க. ஸோ இது இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கு தான், இது ரீட்டைலர்ஸுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இது வந்து இட் டேக் சம், அதாவது இது நீண்டகால அடிப்படையில் வளரக்கூடிய விஷயம். ஏன்னா நம்மளுடைய இன்டர்நெட் பயன்பாடு அப்படிங்கிறது வந்து உலக ஸ்டாண்டர்ட்ஸில் கம்பேர் பண்ணும்போது இன்னும் குறைவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அபாயகரமான விஷயங்கள்லாம் வந்து உடனடியாக வந்துடாது. அதாவது எல்லோரும் நாளைக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடை விட்டுட்டு யாரும் போய் பிக் பஸார்லேயோ இல்லை ரிலையன்ஸ்லேயோ இல்லை வால்மார்ட் வந்ததுன்னா அங்கே போய் வாங்க போகிறதுக்கு. ஒரு வால்மார்ட் வந்தது அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், வால்மார்ட் வந்து மயிலாப்பூரில் அவங்களால் கடை வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஓஎம்ஆர்லேயோ இல்லை எங்கேயாவது தள்ளி நிறைய பல ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல தான். ஸோ எனக்கு ஒரு 2-3 பொருள் வாங்கினேன்னா நான் என்ன ஓஎம்ஆருக்கு அப்போ முடியும்? திரும்பியும் பக்கத்து கடையில் தான் நான் போய் வாங்க போகிறேன். அதனால் இது இப்போ ஒரு போட்டியாக இல்லாமல் இதுவும் ஒரு மாடலாக இருந்து கொண்டு தான் இருக்கும். யூஎஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க காரணம் வந்து அங்கே நம்மளை மாதிரியான ஒரு நெருக்கடி இல்லை, இட நெருக்கடி, மக்கள் தொகை நெருக்கடி வந்து யூஎஸில் இல்லை. ஸோ அதனால் அங்கே ஒரு 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 பொருள் வாங்கணுன்னா நம்ம ஒரு 5 மைல் போய் தான் ஆகணும். இங்கே அப்படி கிடையாது, அடுத்த 2 பில்டிங் தள்ளியே ஒரு கடை இருக்கும், இல்லை அடுத்த தெருவில் இன்னும் பெரிய கடையாக இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு எடுத்தாலும் போய் ஒரு ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு 2-3 திங்ஸ் வாங்குறதுக்கு ஆன்லைனில் போகிறது இல்லை.
ஆன்லைனில் போகக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, ஒரு டிவி ஒரு ஒரு ஷோரூமில் பார்க்குறேன், அதனுடைய அதே ப்ராடக்ட்டு அதே ஸ்பெசிஃபிகேஷன் ஆன்லைனில் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ குறைந்த விலை கிடைக்கும் பொழுது அவங்க ஃப்ரீயாக ஷிப் பண்ணும்பொழுது எதற்காக நான் போய் ஷோரூமில் வாங்கணும், நான் எதற்கு அதிகமாக கொடுக்கணும். ஸோ இது வந்து கன்சியூமர்ஸுக்கு ஒரு பெனிஃபிஷியலான கான்செப்ட் தானே தவிர, அதே மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இதை வந்து வர்த்தக சில்லறை வர்த்தகர்களையோ இல்லை ரீட்டைலர்ஸையோ ஒரே இதில் ஓரங்கட்டுறதுக்கான வழிவகைகள் கிடையவே கிடையாது. இதுவும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான், இதனுடைய வளர்ச்சியும் இருந்து கொண்டு தான் இருக்கும். சில்லறை வர்த்தகர்கள் அந்த ரீட்டைலர்ஸும் அவங்களுடைய பங்களிப்பும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனுடைய அந்த சதவீதம் வந்து ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ மாறியிருக்கு. 10 வருடத்திற்கு பிறகு இன்னும் ஒரு மாறுதல் வரும், வேறு மாதிரியான வழிவகைகள். சரி, ஏற்கனவே நீங்கள் இப்போ சொல்லி ஏற்கனவே வந்து மனித வாழ்க்கை என்பது மெக்கானிக்கலிசமாக, அதாவது என்ன சொல்கிறது, இயந்திரமாக மயமாக போய்கொண்டிருக்கிறது. இப்போது எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு அண்ணாச்சிர கடை இருக்குன்னா, அவர் இந்த வீட்டில் திருமணம் என்றால் முன்பணம் இல்லாமலே கடன் கொடுப்பது, அல்லது அந்த வீட்டில் ஒருவருக்கு உணவு உடல்நலம் இல்லை என்றால் அதற்காக சில சலுகைகளை செய்வது, அடுத்த வாரம் வாங்கிக்கலாமா அப்படிங்கிறது, இப்படி ஒரு விதமான மனித உறவுகள் நெருக்கமாக இந்த உறவில் இருந்தது. இது எல்லாம் அற்றுப்போய் அந்த முதலாளி யார், அந்த நிறுவனம் எங்கே இருக்கிறது, அவர் என்ன கொடுப்பார், கொடுக்குற பொருள் தரமானதா என்பதெல்லாம் வந்ததுக்கு பின்னால் தானே தெரியும். அப்படியான ஒரு பரிசோதனை முயற்சியிலையும் இறங்குறோம் இல்லையா? இல்லை, இது இப்போ இது நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம ஓட்டு போட்டு கட்சிகளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி கன்சியூமர்ஸ், அதாவது நுகர்வோருக்கு வாங்கக்கூடிய டெசிஷன் இருக்கணும். இங்கே இதில் தான் வாங்கணுங்கிறது நிர்பந்தம் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம இருக்கக்கூடியது ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி. ஸோ நம்ம ஓட்டு போடுறோம், எனக்கு எந்த கட்சியோ இல்லை எல்லாருக்கும் எந்த கட்சியோ அவங்கவுங்களுடைய விருப்பத்தில் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் அவங்களுடைய விருப்பத்தில் விடுறதான், இது வந்து திணிக்க முடியாது, இதில் தான் வாங்கி ஆகணும். எனக்கு இப்போ இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது திணிக்க முடியாது என்றால், இப்போ வந்து நம் உள்ளூரிலே தயாரிக்கிற பல குளிர்பானங்கள் அவங்களோட வர்த்தகத்தில் போட்டியிட முடியாமல் எத்தனை காணாமல் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பல்வேறு ஊர்களில் வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குளிர்பான நிறுவனம் இருந்தது, அதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. அவர்களெல்லாம் இப்போ காணாமல் போய் இந்த பகாசுரமாக இவங்களுடைய பெரிய பெரிய உலக அழகிகளை வைத்து நடிகர்களை வைத்து விளம்பரமானதுனால காணாமல் போயிடுச்சு இல்லையா? அப்படி ஒரு அபாயம் இருக்குது. ரவீந்திரநாதன் சார் சொல்லுங்கள் சார். இப்போ மரியாதைக்குரிய திரு வெள்ளையன் அவர் சொன்ன கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அந்த தேர்தலை புறக்கணிங்கிறத மட்டும் தவிர, மற்ற கருத்துல ஏற்றுக்கொள்கிறேன், முதலாளித்துவத்தில் வந்து லாபம் மேலும் மேலும் லாபங்கிறது தான் முதலாளித்துவம் செயல்படும். இப்ப பெரிய பன்னாட்டு நிறுவனம் வந்து பண்டங்களை உற்பத்தி பண்றதோடு மட்டுமல்லாமல், அதுல கிடைக்கிற லாபத்தோடு மட்டுமல்லாமல், பண்டங்களை நேரடியாக விற்பனை செய்வதன் மூலமாகவும் லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. அப்ப அதனால இடையில உள்ள சிறு வர்த்தகர்கள், அதே மாதிரி பெரிய வர்த்தகர்கள், இவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு தானே அந்த பொருட்கள் விற்று லாபத்தை சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. இதுல வந்து பல்வேறு பிரச்சனை வருதான வருது. இப்போ வந்து கன்சியூமருக்கு சில ரைட்ஸ் இருக்கு, ஆனா கன்சியூமர்ஸுக்கு எதிர்கால விளைவுகள் தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு வந்து அரசியல் இதே அந்த அளவுக்கு விழிப்புணர்வுக்கும் தெரியாது. இப்போ வந்து நண்பர் கோபாலகிருஷ்ணன் பேசுறப்ப பெரிய பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். இப்போ வந்து டி நகர்லேயே பார்த்தீங்கன்னாக்க ஏறத்தால 500க்கு மேற்பட்ட சின்ன சின்ன கடைகள்லாம் மூடிட்டாங்க. அதுக்கான அங்கே வந்து பெரிய வர்த்தக நிறுவனம் வந்ததுதான் காரணம். சரி, அப்போ வால்மார்ட் இங்கே வந்துச்சு என்ன ஆகும், கிட்டத்தட்ட இங்கே உள்ள எல்லா விதமான சில்லறை வணிகங்களும் வந்து மூடுற மாதிரி நிலை வந்துடும். அதை நம்பியிருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாமே வேலை வாய்ப்பு இழப்பாங்க, மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். வால்மார்ட் ஒன்றும் அமெரிக்காவில் பெரிய சக்சஸ்ஃபுல்லாக நடக்கல. சரி, வால்மார்ட் பல கடைகள் வந்து அமெரிக்காவில் மூடிட்டு இருக்கிறாங்க, தோல்வி. ஆமாம், அதே போல வால்மார்ட் வந்து பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசுக்கே வந்து கடந்த ஆட்சியில் யார் யாருக்கெல்லாம் அந்த வால்மார்ட் வருவதற்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டது, செய்தி வந்துச்சு எந்த அளவுக்கு வந்து அவங்க லஞ்சம் கொடுத்து தன்னுடைய கடையில் கொண்டு வந்து பாக்குறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில அவங்க நிர்ணயிச்சதான் விலை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து அந்த தொழிலாளர் வேலை செய்யறாங்க, தொழிலாளர்கள் அவங்க மிகப்பெரிய கஷ்டங்கள் உள்ளாடுறாங்க. இப்போ அமெரிக்காவில் மிகப்பெரிய போராட்டம் யார் நடத்துறாங்க, வால்மார்ட்ல வேலை செய்யறவங்க தான். மிக கடுமையான பணி, குறைந்த ஊதியம், இந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்படுறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். அது பிறகு இந்த ஆன்லைன் வர்த்தகம் தான் மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு பொருட்களுடைய விலைவாசிக்கு காரணம். இப்போ வந்து நம்முடைய உணவு தானியத்தில் பார்த்தீங்கன்னாக்க 15 பன்னாட்டு நிறுவனங்கள் 20 அடிப்படையான உணவுப் பொருட்களை முழுமையான கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. 15 பன்னாட்டு நிறுவனங்கள் 20 அடிப்படையான உணவுப் பொருட்களை தங்களுடைய கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையில 90%, அரிசியில 70%, தேயிலை காஃபியில வந்து 80%, அன்னாசி பழத்தில் 90%, வாழைப்பழத்தில் 70%, சர்க்கரையில 60%, எல்லாம் பக்கத்துல தான் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா என்னன்னாக்க இது எல்லாமே ஆன்லைன் மூலமா அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா குடவுல இருக்கும். இப்பயும் கூட 5000 டன் வந்து நாங்க பருப்பை இறக்குமதி பண்றோம். அதுல வந்து யார் அதிகமா இறக்குமதி பண்றாங்க, தனியார் தான் இறக்குமதி பண்றாங்க. அப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து இறக்குமதி செய்த பருப்புலையும் கூட இன்னைக்கு வந்து துறைமுகங்கள்ல குடவுல பூட்டி வச்சுருக்கா, இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, டைம்ஸ் அண்ட் செய்தி வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் அந்த அரசு வந்து சோதனை பண்றதா இல்லை?
இப்போ மிக முக்கியமான ஒன்று சொல்கிறேன், கனடாவை சேர்ந்த கார்கில் நிறுவனம் மட்டுமே பருப்பு விற்பனையில் சர்வதேச அளவில் 60% அது கண்ட்ரோல் பண்ணுது. எங்கேயோ உட்காந்து கனடா உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுறான். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? ஆன்லைன் வர்த்தகத்து மூலமாகவும் இ கமர்ஸ் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறான். அப்போ அவனுடைய குடவன் இங்கே இருக்கோ அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். திரு வெள்ளையனவர் சொன்ன மாதிரி எந்த நேரத்தில் விற்றா அதிகமான விலையை சம்பாதிக்கலாம்னு பார்த்து அந்த நேரத்தில் வைப்பாங்க. அதுக்கடுத்து விலையை கட்டுப்படுத்தினா அரசுடைய மிக முக்கியமான பணி அது. சாதாரண மக்களுக்கு அடிப்படையான உணவுப் பொருட்கள் வந்து குறைந்த விலையில் வழங்க வேண்டியது வெளி மார்க்கெட்லையும் சரி பொது விநியோகத்திலையும் வழங்க வேண்டியது அரசுடைய கடமை. இப்போ இதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை இப்போ என்னன்னாக்க, 1980 பார்த்தீங்கன்னாக்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய உணவுக் கழகத்தின் மூலமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு தானியங்களை வந்து ஏறத்தாழ 45% எஃப்சிஐ மூலமாக கொள்முதல் செய்தார். இப்போ என்னாச்சுனாக்க 25% குறைவாக தான் நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க. மீதி எல்லாம் யார் கொள்முதல் பண்ணுறாங்க? அமெரிக்காவில் உட்காந்துட்டு, கனடாவுக்கு வந்துட்டு, ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு மறைமுகமாக இங்கே உள்ள அவங்களுடைய நிறுவனங்கள் மூலமாக கொள்முதல் செய்கிறாங்க. அப்போ கொள்முதல் செய்து பதுக்கி வைத்து எந்த நேரத்தில் விற்றால் அதிகமான லாபத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த நேரத்தில் சம்பாதிக்கிறாங்க. இப்ப பெரிய வர்த்தகர்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மெர்ச்சன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் கூட பருப்பு கிடைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு பதுக்கி வச்சுட்டாங்க. அப்ப இது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கம். அதே பிறகு இப்ப ஆன்லைன்ல வந்து மருந்து பொருட்கள் விற்பனை செய்வதற்கான அனுமதி வந்து தயாராயிட்டு பெரிய போராட்டம். ஆமா, இதனால என்னன்னாக்க, உலகத்துல வந்து விற்கப்படக்கூடிய போலி மருந்துகள்ல 20-30% எதுல விற்பனை ஆகுதுன்னா ஆன்லைன் வர்த்தகத்துல விற்பனை ஆகுது. ஆனா அவங்க வந்து உயிரிழப்பை பற்றி கவலைப்படுது. நிச்சயமா அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது, அவங்களுக்கு தேவை லாபம் தான். ஆனா என்னன்னா, இந்த மாதிரி பொருட்களை வந்து விற்பனை செய்யறப்ப ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப சப்போஸ் 4 எக்ஸ்பைரி ஆகும், நம்ம 1 மாத்திரம் வாங்குவாங்க அனுப்பி வைப்பாங்க, 4 இறங்க உள்ள மீளம் மீதி மாத்திரம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதை திருப்பி கொடுக்கணும்னா பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்கினா திருப்பி கொடுக்கலாம், வேற எக்ஸ்பைரி உள்ளதை வாங்கலாம், இல்ல மருந்துல குறைபாடு இருந்தா மாத்த முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா ஆன்லைன் வர்த்தகம் வாங்கினா எங்கேருந்து அனுப்பிச்சா யார் அனுப்பிச்சா ஒண்ணுமே தெரியாது, திருப்பி அனுப்ப முடியாது, குறைபாடு இருந்தா மாற்றவும் முடியாது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல நீங்க வந்து வழக்கு தொடரல பல்வேறு இடையூறுகள் இருக்கும். அப்ப இது வந்து கன்சியூமரை மறைமுகம் பாதிக்கக்கூடிய விளையாட விஷயமா இருக்கும் கண்டிப்பா. அதுக்கடுத்து இந்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், ஆன்லைன் வர்த்தகத்துல மிகப்பெரிய ஒரு மோசடி என்னாக்க, மிகப்பெரிய பாதகம் என்னன்னாக்க, சிறு நிறுவனங்கள் மூடப்பட்ட பிறகு ஒட்டு மொத்தமாக வர்த்தகத்துல அவங்களுடைய ஏகபோகம் வந்துடும். அவர்களுடைய ஏகபோகம் வந்த பிறகு பொருட்களை அவர்கள் பதுக்கி வைத்துவிட்டு அதிகமான விலைக்கு விற்பாங்க, செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்குவாங்க, எல்லாமே நடக்கும். இது நடந்துட்டு தான் இருக்கு. வெங்காய விலையில நம்ம பார்த்தோம், வெங்காயத்தை டெல்லியில எப்படி குடவுல வந்து பூட்டி வச்சாங்களா தெரியும். அதே போல இந்த வெங்காயம் பல ஆட்சியிலேயே மாத்தி இருக்கு. அதெல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி அரசாங்க ஆட்சி வருகின்ற பொழுதுலாம் என்ன செய்யுதுனாக்க, இந்த மாதிரி பதுக்கல் பெறுவர்கள் மிகப்பெரிய முதலாளிகள் வர்த்தக சூதாடிகள் சாதமாக அவங்க கொள்ளையை வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து பருப்புலேருந்து மிளகாயிலிருந்து பல்வேறு ஒரே விஷயம் தான், பிஜேபிங்கிறது வந்து இந்துத்வா இந்தியம் அந்த இந்து என்கிற ஒரு தேசாபிமான ஒரு பக்கம் கார்பரேட், ஒரு பக்கம் இந்துத்துவா, இது இந்துத்துவா கார்பரேட் அரசாங்கம். சரி, இந்த நாட்டை வந்து ஒரு இந்த மண்ணிலேயே பிறக்காத சோனியா காந்தி போன்றவர்கள் இத்தாலியிலிருந்து வந்து ஆளக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது, அவங்களுக்கு இந்த நாட்டை பத்தி தெரியாது. அத்வானியோட இந்தியாவில பிறக்கல, அதனால வந்து இந்தியாவில பிறந்தாங்களா, காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சவங்க கூட இந்தியாவில பிறக்கல. ஆனா விசுவாசமா தான் இல்ல, அவங்க ஆரம்பிச்சது நோக்கம் வந்து வேற. இந்தியாவில் நாட்டுடைய நலனுக்கு எதிராக சோனியா காந்தி செயல்பட்டாங்களா சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் கொண்டு பிஜேபி சொல்லக்கூடிய இந்த வாதங்கள் போக கூடாது. இல்ல, இந்திய நாட்டிலே பிறந்து இந்திய நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறது குற்றம். அந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு சுதந்திர படம் நடத்தும் சொன்னாரு. இன்னைக்கு வந்து நீங்க தோக்குறப்ப சொன்னீங்க, முதல் வரி என்ன சொன்னீங்கன்னாக்க, வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆன்லைன்ல வந்து நம்ம மேல நிர்பந்திக்கிறாங்கன்னு சொல்லல. இந்த அரசு மேல நிர்பந்தமே கிடையாது, நிர்பந்தங்கள் இருக்கலாம், WTO மூலம் நிர்பந்தம் இருக்கலாம், ஆனால் வாழ்த்தி வரவேற்கிறாங்க. வெளிநாடுகள் டூர் போயிட்டு நீங்க வந்து முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்திய அரசாங்கம் கார்பரேட் இருக்குது, அடுத்து ஒரு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி ஒரு மோசமான நிலையை வந்து உருவாக்குறாங்க. உலக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இங்க மிகப்பெரிய விருந்து வைக்கிறாங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க, கடந்த ஆண்டு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டதற்கு காரணமே இந்த அந்நிய முதலீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அது ஒரு முக்கியமான காரணம், பிஜேபி தானே அந்த போராட்டம் நடந்துச்சு. பிஜேபி போன ஆட்சியில் சொல்றீங்க, அதாவது பிஜேபி ஆட்சியில் இருக்கிறவங்க எதிர்ப்பாங்க, அவங்க ஆட்சியில் இல்லாதவங்களும் எதிர்ப்பாங்க. ஆட்சியில் வந்தாங்க, காங்கிரஸ் என்ன செய்தோ அதை விட காங்கிரஸ் செய்த விட மிக மிக வேகமாக மோசமாக செய்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய கடந்த கால வரலாற்றில் பார்க்குறோம். அதில் பிஜேபி வந்து எப்பொழுதுமே சுயசார்புக்காகவோ நம்முடைய உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்பாக இருந்தது இல்லை என்பது. தமிழக அரசு தான் வந்து இந்த பருப்பு விலை உயர்வுக்கு காரணம் என்று பிஜேபி குற்றச்சாட்டு. அது பிஜேபி வந்து மாநில அரசின் மேல குற்றச்சாட்டை வச்சுட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு வருஷமும் 23 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு நம்ம வந்து பருப்பு வகையில் சாப்பிட்றோம். அப்போ உற்பத்தி வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் 17-19 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு தான் உற்பத்தி ஆகுது. அப்போ பற்றாக்குறை இறக்குமதியாக செய்யணும், கனடா ஆஸ்திரேலியா மியான்மர் போன்ற நாடுகளில் இறக்குமதி செய்யணும். அப்போ உரிய நேரத்தில் இறக்குமதி செய்யாததும் அதே போல் ஆன்லைன் வர்த்தகமும் பதுக்கலும்
வேற சில காரணங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னாக்க இந்த டோல்கேட்ல போறாங்க பாத்தீங்கன்னா யார் தலை வைக்கும் இப்போ வந்து இவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க, நாங்களுமே போராட்டம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டோல்கேட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு லாரிக்கு வந்து 200 ரூபா 300 ரூபா, ஒரு கன்னியாகுமரி காஷ்மீர் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதெல்லாம் யார் மேல வரும்? சாதாரண கன்சூமர் மேல தானே வரும். அதே மாதிரி பிஜேபி ஆட்சி வந்த பிறகு நாங்க வந்து உங்களுக்கு எல்லாம் கசப்பு மருந்து கொடுக்குறோம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரயில்வே சரக்கு கட்டணத்தை உயர்த்தினாங்க. அதெல்லாம் எங்க போகும்? பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்த்துறாங்க. அப்ப இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைறப்ப சரக்கு கட்டணம் அதிகரிக்கிறப்ப அதுவும் இந்த பருப்பு மிளகாய் வெங்காயம் இது மேலதான் ஏறும், சாமானியன் மேலதான் ஏறும். அப்ப பல்வேறு காரணங்களால இன்னைக்கு வந்து அத்தியாவசிய பொருள் விலைகள் இருக்கு, பருப்பு விலை இருக்கு. அது மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி காரணம், ஏற்கனவே இந்த யூபி அரசாங்க காரணம், மிக முக்கியமாக பொது விநியோக முறை சீர்குலைத்ததான் காரணம். ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா பொது விநியோக ரேஷன் கடையில பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ரேஷன் கடை பர்பஸ் என்ன, அதை வந்து எப்படி சொல்லணும், ஃபுட் ஸ்டாப் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி உங்கள் பணம் உங்கள் கையில் சொல்லி திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த மாதிரிலாம் மிக மோசமான திட்டங்களை அறிமுகமாகி பொது விநியோக முறை சீர்குலைச்சது ஒரு மிக முக்கியமான காரணம். தமிழ்நாட்டில் ஓரளவு பரவாயில்லைங்க, பருப்புலேருந்து பல அத்தியாவசிய பொருட்களையும் இன்னைக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஜெயலலிதா அமையாளர்கள் அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து பருப்பை ஏற்கனவே 30 ரூபாய் கொடுத்துருக்கோம், அதை வந்து அதிகப்படுத்துவோங்கிற மாதிரி அதெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சம். அதனால கூட பிஜேபி என்ற மத்திய அரசுக்கு சாதகமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, உறுதியாக கண்டிக்க மாட்டேங்கிறது என்பதை என்னுடைய கருத்து. சரி, அதாவது அந்நிய நாட்டு அந்நிய தேசம் நம்மை ஆண்டபோது ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தம் போட்டான் கத்தரிக்கான், காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன் என்பது ஒரு பழமொழி. அப்படியான ஒரு நிர்பந்தத்தை ஆன்லைன் மூலமாக பன்னாட்டு நிறுவனங்கள் நம் மீது திணிக்கிறதா என்பதை சிறிய இடைவெளிக்கு பின் பேசுவோம்.